ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஎன்எஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் வெஜிடபிள்ஸ் ஸ்டூ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இது இடியாப்பத்து கூட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி இட்லி தோசை ஆப்பம் சப்பாத்தி எல்லாத்துக்குடியுமே ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப சீக்கிரமாக செஞ்சுடலாம் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு இதுக்கு காய்கறி வேக வச்சுக்கணும் கேரட் கால் கப்பு எடுத்திருக்கேன் பீன்ஸ் ஒரு கால் கப்பு அளவு எடுத்திருக்கேன் காலிஃப்ளவர் ஒரு கால் கப்பு ஒரு சின்ன உருளைக்கிழங்கு நறுக்கி வச்சுருக்கேன் உங்களுக்கு காய்ங்க எந்த அளவுக்கு தேவையோ அளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் செஞ்சிருக்கிறது இன்னைக்கு ஒரு மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு செஞ்சுருக்குறேன் வே கேரட்டை நறுக்கி தண்ணியில் போட்டு வச்சுருக்குறேன் இப்போ அதையும் சேர்த்திக்கலாம் தண்ணி ஒரு கப் அளவு சேர்த்திக்கோங்க குக்கர் மூடி ஒரு விசில் விட்டுருங்க விசில் விட்டு ஒரு விசில் வந்ததும் உடனே ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிடுங்க அப்போ தான் உங்களுக்கு காய் பதமாக வெந்திருக்கும் இல்லைனா ரொம்ப குழஞ்சி போன மாதிரி ஆகிடும் இல்லை நீங்கள் பாத்திரத்தில் கூட வேக வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு இதுக்கு மசாலா அரைச்சிக்கலாம் இதுக்கு சோம்பு ஒரு டீஸ்பூனு கசகசா ஒரு டீஸ்பூனு முந்திரி ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் ஒரு நாலு பட்டை ஒரு துண்டு ரெண்டு லவங்கம் கல்பாசி கொஞ்சம் போட்டுக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம் உங்களுக்கு பச்சை மிளகாய் காரம் அதிகமாக தேவைன்னா பார்த்துட்டு சேர்த்திக்கோங்க நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க அடுத்தது நம்ம வந்து குக்கர் அடுப்பில் வச்சுருக்கிறேன் தேங்கெண்ணா ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கிறேன் உங்களுக்கு வேறு எந்த தேங்காயெயிலை செஞ்சிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இல்லைன்னா நீங்கள் நார்மல் எண்ணெயும் சேர்த்திக்கலாம் தேங்காய் நான் நல்லா காஞ்சதும் இஞ்சி வந்து பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்திக்கலாம் நீல ஒரு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் இப்போ வெங்காயத்தை சேர்த்திக்கலாம் நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வந்தால் போதும் ரொம்ப நேரம் வதங்கணுங்கிற அவசியம் இல்லை உங்களுக்கு அந்த இஞ்சி எல்லாம் நல்லா வதங்குறப்ப ஒரு நல்ல வாசம் வரும் பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த விழுதை சேர்த்துக்கலாம் விழுது சேர்த்து விட்டு நான் அது அதுலேயே கொஞ்சம் தண்ணியை விட்டு நல்லா கலந்து விட்டுருங்க அதுலேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கோங்க கொஞ்சம் அது கழுவி ஊற்றிடுங்க அதுலேயே ஊற்றிட்டு நல்லா வதக்கிக்கோங்க அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க இதுக்கு வந்து ஒரு சின்ன தேங்காயிலேருந்து தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஒரு சின்ன மூடி தேங்காய் போதும் இப்போ நல்லா வதங்கிடுச்சு நம்ம வேக வச்சுருக்க காய சேர்த்திக்கலாம் அந்த தண்ணியோடு சேர்த்திக்கோங்க தண்ணி பார்த்துட்டு சேர்த்திக்கோங்க ரொம்ப ரொம்ப தண்ணியாட்டம் ஆகிடக்கூடாது இது ஓரளவுக்கு தண்ணியாட்டம் தான் இருக்கும் இப்போ நல்ல ஒரு கொதி வந்ததும் இப்போ நம்ம இதை சேர்த்திக்கலாம் தேங்காய் பால் தேங்காய் பால் சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்லை பாருங்கள் லைட்டாக ஒரு கொதி வந்ததும் ஃப்ரெஷ் கருவேப்பிலை சேர்த்திக்கலாம் உப்பு தேவையான அளவு சேர்த்திக்கோங்க இந்த இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துட்டு உப்பு உரைக்கி பார்த்துக்கோங்க ரெடி ஆகிடுச்சு இப்போ வெஜிடபிள்ஸ் ஸ்டூவ் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் செம்பளையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்